இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய உளவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி முருகன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்று வந்து மண்புழு உரம் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக காண்போம் நவீன வேளாண்மை தாக்கத்தால் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தோம் அதே நேரத்தில் மண் வளம் குறைந்துவிட்டது மண்வளம் மண் வளத்தை மேம்படுத்த அரசு திட்டங்கள் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் விவசாயிகள் அதிகப்படியான அளவுக்கு இயற்கை உரங்கள் அளிக்காமல் இருப்பதால் மண் வளம் குறைந்து கொண்டே இருக்கிறது அதாவது மண் வளத்தை மேம்படுத்துவதற்கு நமது முதல் முக்கியமான இயற்கை உரம் என்னென்றால் மண்புழு உரம் தான் அதாவது இதை வந்து இயற்கை விவசாயத்தில் முதல் படி என்றே சொல்லலாம் அதனால் அந்த மண்புழு உரத்தை பற்றி இன்று விரிவாக காண்போம் அதாவது மண்புழு உரம் என்றால் என்ன பார்த்தால் அங்கக வேளாண் கழிவுகளை உணவாக உட்கொண்டு மண்புழு உடலில் இருக்கக்கூடிய நொதிகள் நுண்ணுயிர்களால் செரிக்கப்பட்டு வெளியே தள்ளப்படும் சிறு சிறு உரண்டைகள் தான் வந்து மண்புழு உரம்னு சொல்கிறோம் இந்த மண்புழு உரம் அழிப்பதனால் மண்ணில் என்ன வகையான பயன்கள் ஏற்படும் என்று பார்த்தால் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பேரூட்டச்சத்துக்களான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதிக கிடைக்கின்றன அதேபோல அதேபோல் அழிப்பதனால் மண்ணில் வடிகால் வசதி ஏற்படுத்த முடியும் மண்ணில் காற்றோற்றத்தை அதிகப்படுத்துவதனால் வேர்கள் வளர்ச்சி நன்றாக தூண்டக்கூடியது மேலும் இந்த மண்புல உரத்தில் வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சின் சைட்டோகைனி என்ற இரு வகையான வளர்ச்சி ஊக்கி இருக்கிறது இந்த வளர்ச்சி ஊக்கி வேர்களுக்கு கிடைப்பதனால் வேர்களை எளிதாக எடுத்து செடிகள் நன்றாக வளர்கிறது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து மறுசுழற்சி பண்ணி ஒரு உரமாக பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்க முடியும் போல் பண்ணையில் இருக்கக்கூடிய பண்ணை மகளிருக்கு இதை ஒரு சிறு தொழிலாக மேற்கொண்டால் பண்ணை வருமானத்தை பெருக்க முடியும் இந்த மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுவதற்கு முன்னாடி என்னென்ன முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று பார்த்தால் மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய இடமானது நிழலாக இருக்கணும் அதாவது இருபத்தஞ்சி டிகிரிந்து முப்பது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல பக்கத்தில் வந்து நீர் வசதி இருக்கணும் நான் டெய்லி நம்ம நீர் கொடுக்கணும் தொட்டிக்கு நீர் வசதி இருக்கணும் அதே மாதிரி போடக்கூடிய அங்க கழிவுகள் வந்து காரத்தமில் காரத்தன்மையோ அமிலத்தன்மையோ இருக்கக்கூடாது மேலும் அந்த போடக்கூடிய அந்த பசு சாணம் நல்ல மக்கண சாணமாக இருக்கணும் இலை இலைத்தலைகளால் மக்கணதாக இருக்கணுங்க சப்போஸ் பச்சை சாணத்தை நம்ம எடுத்து போட்டோம்னா உள்ள ஒரு ஒரு வெப்பத்தால் உங்களுக்கு வந்து புழுக்கள் வந்து இறக்க நேரிடும் அதனால் இது பார்த்துக்கணுங்க அதே மாதிரி நம்ம உற்பத்தி செய்யக்கோட இடத்து பக்கத்தில் வந்து எறும்புகள் அதிகம் இருக்கக்கூடாது அதனால் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய தொட்டிகள் சுற்றி வந்து ஒரு மஞ்சள் தூள் அது கல் உப்பு வந்து நம்ம லைனாக போட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த எறும்புகளோட தொல்லைகளை நம்ம வந்து வெகுவாக குறைக்கலாங்க அவங்க அதே மாதிரி தொட்டிக்கு பக்கத்தில் எலிகள் பெருச்சாலைகள் வராத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம உற்பத்தி செய்ய போகிறோம் எங்கே ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு பக்கத்தில் வேளாண் பயிர்கள் சாகுபடி பண்ணுவாங்க ஒரு பக்கத்தில் வந்து கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு இருப்பாங்க ஸோ இந்த மண்புளூரை வந்து ஒரு மூன்று முறையில் உற்பத்தி பண்ணலாங்க ஒன்று தொட்டி முறை ரெண்டாவது குழி முறை மூன்றாவது வந்து குவியல் முறைன்னு சொல்லுவோம் தொட்டி முறைன்னா இப்போ நம்ம பார்த்துக்கூடிய இருக்கக்கூடியது ஒரு தொட்டி முறை தான் இது வந்து ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரீட் தொட்டிலையும் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து சதுரமாக ஸ்கொயராக தொட்டியும் கட்டிக்கலாங்க அது தொட்டியோட டய அந்த உள்கட்டமைப்பு அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீளம் வந்து பத்து அடி இருக்கலாங்க அகலம் மூணு அடி உயரம் மூணடி அளவுக்கு தொட்டிகள் பாதுகாத்துக்கலாங்க ரெண்டாவது டைப் வந்து குளிமுறைங்கிறது பூமிக்கு அடியில் அதே மாதிரி அடி ஆழத்தில் அகல மூணு அடி ஆழத்தில் நீளம் பத்தடி அடி ஆழத்தில் வந்து பூமிக்கு அடியில் குழி தோண்டி நம்ம வந்து பண்ணலாம் இந்த குழிமுறை எங்கே பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எந்தெந்த விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்கிறாங்களோ அவங்க வயலில் வந்து குழிமுறையை பயன்படுத்தலாம் மூன்றாவது முறை குவியல் முறை அதாவது ஒரு ஓலை கொட்டகைக்குள்ள நல்ல நிழலான இடத்துல வந்து இந்த இயற்கை கழிவுகளை குவிச்சு வச்சு அதில் விட்டும் பண்ணலாம் இதுதான் குவியல் முறைங்கிறது என்ற மூன்று மெத்தேடில் வந்து மண்புழு உரம் உற்பத்தி பண்ணலாங்க பொதுவாக விவசாயி வந்து கமர்ஷியலாக பண்ணணும் அதிகளவு மண்புழு உரம் வேண்டுமானால் நம்ம தொட்டி முறையே சிறந்ததாக உள்ளதுங்க ஸோ இந்த வந்து இப்போ வந்து தொட்டி நம்ம சைஸ் சொல்லிட்டோம் என்னென்ன கழிவுகளை பயன்படுத்தலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மக்கண சாணம் மாட்டு சாணங்கள் மக்கண சாணங்கள் மக்கண சாணம் ஒன்று ரெண்டாவது வந்து இலை தழைகள் நம்ம தோட்டத்தில் எங்கெங்கே காய்ந்த இலைகள் இருக்கோ தலைகள் இலைகள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வயலில் நம்ம களை வெட்டுறாங்கன்னா களைகள் நிறையா இருக்கும் அந்த களைகள் நல்லா மக்க வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நெல் உமி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க வேறு தாவர கழிவுகள் இல்லை மாடு சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக போடக்கூடிய தாவரக் கழிவுகள் எதாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ரேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் வந்து மக்கன்னு சாணம் இருக்கணுங்க முப்பது சதவீதம் இதர தலைகள் தாவர கழிவில் வச்சுருக்கலாம் மொத்தம் நூறு சதவீதம் ஆச்சுங்க ஸோ ஒரு தொட்டி சைஸில் நான் இதில் பத்தடி நீளம் அகலம் அடி உயரம் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன்லேருந்து ஒன்றே கால் டன் வரைக்கும் கழிவுகளை கொட்டலாங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த கழிவுகள்னால மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த தொட்டிக்குள்ளே போட்டுட்டிங்க மூணு அடி உயரத்தில் ரெண்டே கால் அடி உயரம் வரைக்கும் நம்ம வந்து இந்த கழிவுகளை ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு டெய்லி தண்ணி வந்து தெளிக்கணும் தண்ணி தள்ளிச்சு அந்த இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் அதை வந்து சூடு இல்லாமல் நல்லா சில்லுன்னு நார்மலான ஈரப்பதத்துக்கு வந்துடணுங்க அப்புறம் தான் நம்ம புழு விடணும் நான் சொன்ன இந்த தொட்டி சைஸுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் புழு விடலாம் என்ன வகையான புழு விடலாம்னா மூணு வகையான மண்புழு உற்பத்திக்குன்னு மூணு வகையான புழுக்கள் இருக்குதுங்க ஒன்று வந்து ஈடுலஸ் ஈஜனியான்ங்கிற சொல்லக்கூடிய அமெரிக்கன் புழு ஆப்பிரிக்கன் புழு ரெண்டாவது வந்து பெரியனஸ் எக்ஸவேட்டர்னு சொல்லக்கூடிய நம்ம லோக்கல் புழு மூணாவது வந்து ஏசனியா ஃபோட்டிடாங்கிற கூட இன்னொரு மூன்றாவது வகை புழு இந்த மூணு வகை புழுவிலே வந்து எந்த புழு வந்து அதிகமாக சாப்பிடு உங்களுக்கு கழிவுகளை சீக்கிரம் தள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடுரஸ் ஈஜனியாங்கிற ஆப்பிரிக்கன் புழு தான் வந்து அதிகமாக வந்து வெளியே தள்ளுது ஏனென்று பார்த்தால் இந்த புழுவோட அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் சீக்கிரம் அதிகமான கழிவுகளை சாப்பிட்டு சீக்கிரம் கழிவு புழக்கைகளை வெளியே தள்ளிடுங்க ஸோ அதனால் இது பண்ணலாம் சப்போஸ் ஒரு சில விவசாயிகள் வந்து நம்ம வந்து எங்கள் தோட்டத்துலேயே வந்து புழு எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஒரு சதுர மீட்டருக்கு எங்கே வந்து அந்த தொன் தண்ணி தொட்டி இருக்கோ ஈரமான பகுதி இருக்கோ அந்த இடத்துல ஒரு சதுர மீட்டருக்கு மம்முட்டியில் மண்ணை கொத்தி விட்டு அதில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ பசு சாணத்தை போட்டு மேலே ஒரு கோணிப்பை ஈர கோணிப்பை போட்டு மூடி வச்சிட்டிங்களா ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்கு அப்படியே டெய்லி மேலே தண்ணி மூடி தெளிச்சுக்கிட்டிங்களா சுற்றுவூட்டத்தில் ஒரு இரநூறு மீட்டருக்குள்ள அளவில் எங்கே இருந்தாலும் புழுக்கில் வந்து பசுசான ஸ்மெல்லுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுங்க நம்ம பதினைந்து நாள் கழித்து அந்த ஈர கோணிப்பையை தூக்கி பார்த்தோம்னா உள்ளே வந்து புழுக்கள் இருக்கும் ஒருவேளை பதினைஞ்சி நாளும் பார்த்துட்டு உள்ளே புழு வரலை அப்படின்னா அந்த சாணத்துக்கிட்டே சாணத்து மேலேயே ஒரு கிலோ வந்து வெள்ளை கரைசல் வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி அது மேலே ஒரு ரெண்டு லிட்டரு வெள்ளைக்கரைச்சியில் ஊற்றிட்டு மறுபடியும் கோழிப்பையை போட்டு இன்னும் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து புழுக்கள் அந்த இடத்துக்கு வந்துடுங்க ஒருவேளை நம்ம மறுபடியும் புழு வரலைன்னா கண்டிப்பாக நம்ம ஐநூறு மீட்டரு சுற்றுறவுள்ள எங்கேயுமே புழு இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதனால் புழுக்காக நம்ம அலைய வேண்டாங்க அருகில் உள்ள வேளாண்மை அறிவியலில் அங்கங்கே வந்து இந்த யூட்ரலஸ் யூஜினி புழு இருக்குது நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ தொட்டி ரெடியாக இருக்குது கழிவுகள் ரெடியாக இருக்குது புழு ரெடியாக இருக்குது தொட்டிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி மூணு அடியில் ரெண்டே முக்கால் அடி உயரத்துக்கு வரைக்கும் நம்ம கழிவுகள் போடுறோம் ரெண்டரை கிலோ வந்து மண் புழுக்களை மேலே விடுறோம் விட்ட உடனே உடனே புழுக்க உள்ளே போயிடுங்க டெய் ஃபஸ்ட் நாள்லேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டெய்லியே வந்து தண்ணி மட்டும் தெளிச்சு விடணும் தண்ணி அதாவது அந்த பெட்டில் அந்த தொட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அறுபது சதம் ஐம்பதுலேருந்து அறுபது சதம் ஈரப்பதம் இருக்கணுங்க அப்படி இருந்தால்தான் புழுக்கள் வந்து சர்வேவ் ஆகி நல்லா சாப்பிடும் சப்போஸ் தண்ணி விடாத இருபது பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டுக்கு மாய்சர் கண்டன் ஈரப்பதம் குறைஞ்சிருச்சுன்னா புழுக்கள் ஆகாது அதனால் அறுபது சதம் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க புழுக்கள்லாம் டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு புழு விட்டு ஒன் வீக்கில் பார்த்தீங்க மேலெலாம் குரோ குரனே தள்ளி இருக்குங்க ஸோ அப்படின்னா தொட்டியில் வந்து புழுக்கள் வந்து சர்வ் வாயிடுச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அர்த்தம் ஸோ இதே வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ அதாவது எண்பது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு வர தண்ணி தெளிச்சிட்டு வரங்க ஒரு அறுவடைக்கு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து தண்ணி விடுறத நிறுத்திடலாம் நிறுத்திட்டால் தான் அப்போ வந்து நம்ம எடுக்க முடியும் உங்களுக்கு ஸோ தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு இந்த பெட் ரெடி ஆச்சுன்னா அந்த பெட்டுக்குள்ளே எப்படி புழுக்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுன்னு ஏன்னா நம்ம ரெண்டரை கிலோ புழு விட்ருப்போம் கண்டிப்பாக அது இன்னும் ஒரு ஒரு கிலோ புழு வந்து குட்டிகள் போட்டு மூன்று கிலோ புழு பக்கமாக தொட்டியில் இருக்குதுங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி போட்ட பசு சாணத்தை ஒரு கிரிக்கெட் பால் சைஸுக்கு வந்து உருண்டை பிடிச்சி தொட்டிக்குள்ளே அங்கங்கே ஒரு நாலு ஐந்து ப்ளேஸில் வந்து ஒரு ஒரு ஜான் குழி பறித்து அதுக்குள்ளே அந்த சாணப்பந்தை வச்சுட்டோம்னா அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி கழித்து வந்து பார்த்திங்கன்னா தொட்டிக்கில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி சா தொண்ணூற்றி ஐந்து சதவீத புழுக்கள் வந்து இந்த பசு சாண பந்துக்குள்ளே வந்துடுங்க ஸோ அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணலான்னா எங்கே அந்த பசு சாணத்தை வச்சோமோ அந்த இடத்துல நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் எளிமையான மெத்தேடு வந்து உங்களுக்கு வந்து புழுக்கள் எடுக்கிறது ஸோ இப்போ வந்து உரங்கள் ரெடியாக்குது இந்த உரத்தை எடுத்து நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்திக்கலாம் இந்த உரம் வந்து எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒவ்வொரு பயிருக்கும் கரும்பு வாழை நெல்லிக்கெல்லாம் பார்த்திங்க ரெண்டாயிரங்களோ ஒரு ஏக்கருக்கு போடணுங்க காய்கறி பயிர்களுக்கு ஆயிரம் கிலோ ஒரு ஏக்கருக்கு போடலாம் இந்த பயிர் வகைகள் நிலக்கடலை பயிர்களுக்கெல்லாம் வந்து ஐநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு போடலாங்க தென்னை மரம் ஒரு மரத்துக்கு பத்து கிலோ மூன்று மாத இடைவெளியில் போடலாங்க பூச்செடிகளில் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் மூன்று மாத இடைவெளியில் ஒரு செடி கொடுக்கலாங்க இது மாதிரி தரமான மண்புழு உரத்தை உற்பத்தி பண்ணி இயற்கை இருந்தாலும் சரிங்க செயற்கை விவசாயிகள் சரிங்க அவங்கவுங்க வயலுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்தோம்னா மண்வளம் மேம்படும் மகசூலை பெருக்கலாம் மண்வளத்தை மேம்படுத்தலாம் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி முருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு பூஜ்யம் ஆறு ஒன்பது எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்